பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் பெறும் ஒரே இடம் நம்ம பவானியில் இருக்கிற கூடுதுரை என்ற ஒரு ஆற்றின் நீரை நாம் அதில் குளித்து எழுந்து வந்தால் நம்மளோட பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும் என்று ஐதீகமும் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சங்கமேஸ்வரர், சுயம்பலிங்கமாக உருவான ஒரு சங்கமேஸ்வரர் சிவலிங்கமும் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பவானி கூடுதுரையில ஒவ்வொரு அடிக்கும் 108 சிவலிங்கம் பூமிக்கு அடியில் மறைந்திருக்கின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பவானி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே பஸ் இருக்கு பவானி டைரக்டா. அங்க வந்து சங்கமேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போயிட்டு பார்க்கலாம். பவானியில என்ன கூடுதுரை தான், அந்த கூடுதுரை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கம் வந்துட்டுமா, அங்க இருந்து ரெண்டு வழி இருக்கு. கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி போறது ஒண்ணு, பைக்கு கார்ல போற ஒரு வழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். கோபுரத்துக்கு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கோட்டை விநாயகர்னு ஒரு சிலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போ எங்கள் கோயிலுக்கு போனாலும் விநாயகரை ஃபஸ்ட்டு நம்ம வழிபட்டுட்டு, நெக்ஸ்ட்டு கோட்டை ஆஞ்சநாயரை வழிபட்டுட்டு, அதுக்கு பக்கத்தில் இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஒரு நந்தி இருக்குது. இந்த கோபுரம் இருக்குல்ல, இந்த கோபுரம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்குமா. இந்த உலகத்திலேயே எங்கேயுமே சிவன் கோயில் வந்து வடக்கு திசையில் வந்து கோபுரம் இருக்காது. அந்த கோபுரமும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரே கோபுரம்னு இங்கே மட்டும்தான் இருக்குது. இதில் இது ஒரு அதிசயம். வேறு எங்கேயுமே பெருமாள் சாமிக்கும் சிவன் சாமிக்கும் ஒரே ஸ்தலம் வந்து கோபுரம் இருக்காது. அந்த இருக்கிற தலம் வந்து இங்கே தான். இங்கே பார்த்தீங்களா, அந்த கோபுரத்தோட கதவை பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலான ஒரு டெக்கரேஷன். இந்த நம்ம யானையே வந்து மோதினாலும் அது வந்து ஒன்றும் ஆகாது. அது மாதிரி கூசா அது மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் வெளியே வந்தோடனே சின்னதாக முத்துக்குமாரசாமி ஒரு சின்னதாக ஒரு முருகர் கோயில் பார்க்குறோம்ல, அது பக்கம் இந்த கோபுரத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கோபுரம். அந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரே கோபுரம் இருக்கிற தலம் இந்த பவானி சங்கமேஸ்வர ஆலயத்தில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோங்கள, இது உள்ளக்கிற சன்னதி வந்து இந்த கோயில், இங்கே வீடியோலாம் நம்ம எடுக்கக்கூடாது. இங்கே ஒரு கொடிமரம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு கொடிமரம் அப்படி. அது பக்கத்துலேயே இது என்னது, நாராயணன் நம்ம பெருமாள் சாமி சொல்லுவோங்கள, அந்த பெருமாள் சாமி தான் இருக்குது. அது பக்கத்தில் நரசிம்மசாமி, அது பக்கத்தில் மகாலட்சுமி. இந்த மூணு ஸ்தலமும் ஒரே தாவல் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ அற்புதமாக இருக்குது. சௌந்தரவல்லி தாயார் சன்னதி உள்ளே போய் சாமியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு அற்புதமான, இதில் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்லாம் வழிபட்ட ஒரு கோவில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலும் ஒரு பழமையான ஒரு கோவிலை தான் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ஒரு சன்னதிக்கு போகிறோம். அங்கே போகும்போது நம்ம மகா சிவராத்திரியில் நடந்த இந்த ஃபெஸ்டிவலை பற்றி எப்படிலாம் இருக்குது அங்கே பார்த்தீங்களா, இங்கே அங்கே தேர்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த குழந்தையெல்லாம் எடை போடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த காசு ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். அது பார்த்துட்டு அது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சன்னதி, இதுதான் வேதநாயகி அம்மன் சன்னதி. இதுதான் இது இந்த சன்னதி இருக்குல்ல, மிக சக்தி வாய்ந்த ஒரு சன்னதி, ஒரு அம்மன் கோயில். அந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு ஒருத்தரை வந்து உயிரிழந்து பாதுகாக்கிறதால பார்த்ததால் இந்த அந்த மூக்குத்தி வந்து சிவப்பு கலரில் ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு மூக்குத்தி வந்து அலைஞ்சிருப்பாங்களாம். அதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை உன்னியமாக பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற கல்வெட்டு, இங்கே இருக்கிற சிற்பங்கள் எவ்வளோ நுணுக்கமாகவும் எவ்வளோ அற்புதமாகவும் செஞ்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, யானைக்கு சிங்கத்து கீழே ஒரு யானை, அந்த காலத்துலேயே அவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சங்கமேஸ்வர் கோயிலில் வந்து பல அதிசயங்களும் பல தோஷங்கள், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாத்தையும் தீரும் ஒரே பிளேஸ் இந்த பவானி கூடுதுறையில் தான் நடக்குமா. இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அது மாதிரி நாளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அற்புதங்கள், சண்டிகேஸ்வரி இங்கே கோபுரங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோங்களே எவ்வளோ அற்புதமாக நுணுக்கமாக இருக்குது. இங்கே சின்ன சின்னதாக ஒரு சிலையெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வழிபட்டுட்டு இது பக்கத்தில் போகும்போது ஒரு முருகர் கோவில், இங்கே வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான ஒரு கல்வி, ஒரே கல்லால் எவ்வளோ பெரிய ஒரு தூணை செஞ்சுருக்காங்க. அந்த காலத்திலேயே சேர சோழ காலத்துக்கு முன்னாடியே இது மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுதான் அந்த சங்கமேஸ்வரர் கோயில் ஆலயம், அதோட கோபுரம் தான் இது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு முருகர், இந்த முருகர் வந்து சிவனுக்கும் வேதநாயக்கு அம்மனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சன்னதி தான் இந்த முருகர் சிலை. இந்த முருகர் சிலை வந்து என்னன்னு சொல்லுவாங்களா, இது மாதிரி இருக்கிறதால இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, சேமகாந்த அமைப்பு. அந்த சோமகாந்த அமைப்பு அந்த வடிவில் வந்து இருக்குது. முருகர் வந்து சென்ட்ரல் இருப்பார். இங்கே முருகரை பார்த்தோமா, அது பக்கத்தில் சனீஸ்வரன் சன்னதி. சனீஸ்வரன் சன்னதி என்ன ஸ்பெஷல்னால், இந்த கூடுதுறையில் உனக்கு பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் தோஷங்கள் பாவங்கள் இது எல்லாமே தீர்க்கும் ஒரே சன்னதி இந்த சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரர் பக்கத்தில் இந்த இருக்கிற பவானி ஆற்றில் வந்து குளிச்சுட்டு இந்த சங்கமேஸ்வர ஆலயத்தில் வந்து உள்ளே போய் கருவறையில் நம்ம போய் கும்பிட்டோங்கன்னா நம்ம நினைக்கிறது எல்லாம் நம்மளோட தோஷங்கள் எல்லாமே கரையும். அது இல்லாமல் இங்கே வந்து நவகிரக சிலையும் இருக்குது. நவகிரகம் சொல்லுவாங்களே அந்த 9 கிரகம், நம்மளோட தோஷங்கள் எல்லாமே தீரும், இந்த செவ்வாய் தோஷம் இது எல்லாமே தீரத்துக்கோசரம் இந்த நவகிரகமும் இருக்குது.
அதை பார்த்துட்டு நாம் வந்து இந்த பவானி கூடுதுறை, இந்த பவானி கூடுதுறையில் ஸ்பெஷலாக என்னென்னா கூடுதுறை எப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா, பவானி ஆறு, காவேரி ஆறு, அப்புறம் இன்னொரு ஆறு இருக்குது, அது பேர் வந்து அமிர்தா நதி, அது ஒரு ஆறு. இந்த மூணு அமிர்தா நதி எப்படின்னா, நம்மளை கண்ணுக்கே தெரியாமல் இந்த பூமிக்கு அடியில், இந்த காவேரி ஆறுக்கு அடியில் அமைதியாக போகிறதால அமிர்தா நதின்ற ஒரு பேர் வந்திருக்கு. இது மூணும் இணையும் இடம் வந்து இந்த கூடுதுறை. அதுதான், அதனால தான் இந்த கூடுதுறை வந்தது. அது இல்லாமல் இங்கே நம்மளுக்கு நாலு திசை இருக்குல்ல, வடக்கு, மேற்கு, கிழக்கு, தெற்கு. வடக்கில் வந்து வேதகிரி, மேற்கில் வந்து நாதகிரி, கிழக்கில் வந்து சங்ககிரி, தெற்கு வந்து மங்களகிரி. இந்த நான்கு மலைக்கு நடுவில் இருக்கிற சங்கமேஸ்வர ஆலயம் தான் கூடுதுறைன்னு சொல்லுவாங்க. இந்த நாலு மலைக்கு நடுவில் இந்த கூடுதுறை ஆற்றில் வந்து உங்களோட பிறந்தலேருந்து இருந்த வரைக்கும் சாபங்கள் எல்லாமே தீரும் ஒரே பிளேஸ், இந்த பவானி ஆற்றில். நீங்கள் வந்து நிறைய பேர் இறந்தப்போ இந்த வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசையில் இங்கே லட்சக்கணக்கான, பல லட்சம் பேர் வந்து இங்கே அந்த தோஷம் கழிக்கிறது, திரிகி இந்த இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த பன்னெண்டாவது நாள் அது மாதிரி இருக்கிற தோஷங்கள் எல்லாமே கழியறதுக்கு ஒரே தலம் இது தான். அது இல்லாமல் இங்கே வந்து இந்த சங்கமேஸ்வர ஆலயம் இருக்குல்ல, இது வந்து எப்படி உருவாகியிருக்குன்னா, தன்னைத்தானியே சுயம்பு லிங்கமாக உருவாகின ஒரு தோன்றிய ஒரு அருள் பலிக்கும் ஒரு சங்கமேஸ்வரர். இங்கே ஒரு சிவலிங்கம் வந்து அழகாக எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கிட்ட நம்ம ஒரு கும்பிட்டு நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். இயற்கையான உருவான ஒரு சன்னதி தான் இந்த சங்கமேஸ்வரர் சுயம்ப லிங்கம். அது இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, என்னென்னா ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கவங்களேன் நம்மளுக்கு ஒவ்வொரு காலடிக்கு அடியில் ஒவ்வொரு அடிக்கும் 108 சிவலிங்கம் நம்மளுக்கு பூமிக்கு அடியில் இருக்கான் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதனால் நம்ம போகும்போது செப்பல் எதுவுமே போடக்கூடாது உள்ளே. சிவலிங்கம் வந்து ஒவ்வொரு காலடிக்கும் 108, இங்கே பல கோடி சிவலிங்கம் வந்து நம்ம பூமிக்கு அடியில், அந்த பவானிக்கு அடியில் இருக்கிறதால இந்த ஸ்தலத்தில் வந்து நீ உக்காந்தனாவே உன்னோட தோஷங்கள் எல்லாமே கழியும். இந்த தோஷங்கள் என்னென்னா, நம்ம வந்து திருமணம், அதுக்கப்புறம் தோஷங்கள், குழந்தை பாக்கியம், நம்ம இந்த ஜாப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாத்துலேயும் முன்னேற்றத்துக்கோசரம் இங்கே வந்து நம்ம ஒர்க், இங்கே வந்து இந்த சங்கமேஸ்வர ஆலயத்தில் வந்து இந்த கூடுதுறை ஆற்றில் குளிச்சுட்டு இந்த சங்கமேஸ்வர் கருவியில் போயிட்டு நம்ம வேண்டிட்டு எல்லாமே திருப்தி அடையும், நல்லதும் அடையும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா பல டைம் வந்துகிட்டே இருக்கலான்ட்டு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இங்கே எல்லா ஸ்தலமும் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தவங்களா, பெருமாள், வேதநாயகி, சிவன், முருகர், விநாயகர், எல்லா ஸ்தலமும் இந்த கோவிலில் இருக்குது. இதுதான் ஒரு அற்புதமானது ஒன்று. இங்கே வந்து இந்த ஆடி அமாவாசையினால தான் இந்த அதிகமான இந்த கூடுதுறை வந்து கோயிலுக்கு வருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்போ வேணால் வரலாம். இதோட டைமிங் எப்படின்னா, மாலை வந்து 5:30 ஒரு மணி வரைக்கும், மாலையில் வந்து 4 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தால் இந்த கோயிலை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.